ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் Trader Zone சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது பதினெட்டு ரெண்டாயிரத்தி பாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை market மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈக்குவிட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருந்தது ஸோ என் மார்க்கெட்டோட பா மார்க்கெட்டோட க்ளோஸிங் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் என்னென்ன பங்குகள் ஏறினது என்னென்ன பங்குகள் இறங்கினது காரணங்கள் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம் அந்த வீடியோ மிஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம பதினெட்டாம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம்

தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் பத்தாயிரத்தி சாரி பதினோராயிரத்தி அறுபத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம் அடுத்து நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வரைக்கும் ஹை போயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற லோவோ பிரேக் பண்ணாமல் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா முதல் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு செகண்ட் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது தேர்ட் சப்போர்ட் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எஃப்ஐஐ டிஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செவன்டீன்த் அன்னைக்கு நமக்கு வந்து எஃப்ஐஏயில் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடிக்கிட்ட நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க டிஏயில் எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடிக்கிட்ட நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அடுத்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கோ சிமெண்ட் ஆர்கோசிமெண்ட் சிமெண்ட் பவர் கிரிட் என் டெஸ்டலின் ஐஜிஎல் என்டிபிசி பெட்ரோனெட் டாடா கெமிக்கல் ஹெச்டிஎஃப்சி பிவிஆர் அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்பில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அமராஜா பேட்டரி நெஸ்டெலின் ஹெக்ஸாவேர் சென் பெட்ரோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆக்சிஸ் பேங்க் எம்ஜிஎல் எம்என்எம் ஃபினான்ஸ் கோட்டாக் பேங்க் அதுக்கப்புறமா கேடிகே பேங்க் ஸோ இது எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நாற்பத்தெட்டு ஸ்டாக்ஸ் ஷார்ட் கவரிங்கில் இருக்கு அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டிசிபி பேங்க் ஐஜிஎல் ரெப்கோ ஹோம் கேயில் சோலா ஃபினான்ஸ் டாடா குளோபல் பிஎன்பி சிமெண்ட்ஸ் ஹெச்சிஎல் டேக் பெட்ரோ நெட் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எழுவத்திரெண்டு ஸ்டாக்ஸ் ஷார்ட் பில்டப்பில் இருக்கு அதில் ஃபெட்ரல் பேங்க் எல் அண்ட் டி ஃபினான்சியல் ஹவுசிங் ஜூப்ளி ஃபுட் டிவி எயிட்டின் ப்ராட்காஸ்ட் எக்ஸிட் இன் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ஏசிசி பேஜ் இன் எஸ்கார்ட்ஸ் ரேமண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ லாங் அன்வேண்டிகில் ஐம்பத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் இருக்குது அதில் கவனிக்க வேண்டியது கேபிஐடி டோரன் ஃபவர் ஃபார்மா கால்பால் கஜா செராமிக்ஸ் ஜெயம்சிஎக்ஸ் சிஎஸ்சி பேட்டா இந்தியா இண்டிகோ யூனியன் பேங்க் ஓரியன் பேங்க் ஸ்டாக் இன் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து கியூ த்ரீ ரிசல்ட் வந்திருந்தது ஸோ அதை நம்ம தனியாக வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தேன் வீக்கெண்டில் நம்ம ரிசல்ட்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராஃபிட் வந்து ஜம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்படின்னு அதே மாதிரி ஹிந்துஸ்தான் எலிவரோட கியூ த்ரீ ரிசல்ட் ப்ராஃபிட் ரைஸஸ் எயிட் பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏயு ஸ்மா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ப்ராஃபிட் ரைஸஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸோட ப்ராஃபிட் ஃபால்ஸ் டூ பாயிண்ட் எயிட் பெர்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்த ஸ்டாக்ஸ் சிஎன் ப்ராஃபிட் ஃபால்ஸ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அடுத்த ரேலிஸ் இந்தியா கியூ த்ரீ வந்து ப்ராஃபிட் ஃபால்ஸ் டூ தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் எயிட் க்ரோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கவனிக்க வேண்டிய பங்குகள் டிஹெச்எஃப்எல் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூகோ பேங்க் அடுத்தது பிவிவி இன்ஃப்ரா ஸோ இந்த பேங்க் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்திலையுமே நியூஸஸ் இருக்குது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அகெயின் அத்தானி பவர் அண்ட் ஜெட் ஏர்வேஸ் ஸோ இதெல்லாம் இல்லாமல் நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகிற நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அத்துல் எல்என்டி இன்ஃபோடெக் என்ஐடி டெக் முத்துட் கேப் ஐசிஐசிஐ லம்பாட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கஜா செராமிக் எம்பிஎஸ் விப்ரோ அக்ரோ கேபிட்டல் இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருது ஸோ ரிசல்ட்ஸ் வருது அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நகர்வுகள் மூமெண்ட்ஸ் நகரலாம் அப்புறம் நாளைக்கு வீக்கெண்டு ஸோ சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால ஹை லெவலான பொசிஷன் டேக்கிங் ஓவர் ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே பேசிக்காக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அதில் ட்ரெண்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாம வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த மாதிரி குளோபல் குரூடாயில் யுஎஸ்டியோட ப்ரைஸ் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நாளைக்கு நம்மளுடைய பங்குச்சந்தை எப்படி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம க்ளோபல் மார்க்கெட் மட்டும் தறச்சுமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்கறதுக்கு யுஎஸ் மார்க்கெட் பதினெட்டு புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனாக இருக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி இன் டைம்ஸ் ஹேங் சங் தாய்வாந்த ஸோ ஹேங் வரைக்கும் நெகட்டிவாக இருந்தாலும் தாய்வாந்த் காஸ்பி செட் காம்போசிட் இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது அடுத்து எஸ்டிஎக்ஸ் நிப்டி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்திருக்கு ஸோ இந்த நிலை வந்து நாளைக்கு காலை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோ உங்க சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டி